சண்டே மார்னிங் இன்னைக்கு வந்து வெதர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு லீவ் விட்டாங்க, வீட்டில் தான் இருக்காங்க. காலையில் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு கிளீனிங் ஒர்க் தான் பண்ணேன். இந்த விண்டோ தான் இன்னைக்கு ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணேன். இந்த விண்டோ எனக்கு ரொம்ப பெருசு, அப்படியே கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஹாலில் இருந்துமே இந்த விண்டோ வந்து பார்த்துக்கலாம். இங்கேருந்து வியூ பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வில்லாவோட ஃப்ரண்ட் ஏரியா வந்து இந்த விண்டோ வழியாக வந்து பார்க்குறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு விண்டோ பெட்ரூமில் இருக்குது, ஆனால் பேக் சைடில் ஃபுல்லாக பில்டிங்காக இருக்கும். ஸோ வியூ அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. இங்கேருந்து பார்க்குறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபுல்லாகவே தூசியாக தான் இருந்தது. அதுவும் இப்போ மழை கொஞ்சம் தூரிகிட்டே இருக்கிறனால அந்த சாரலும் பட்டு ரொம்ப அழுக்காக தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி அதை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் கர்ட்டனை கழட்டிட்டு வாஷிங் மிஷினில் போட்டுட்டு இப்போ அதை தான் க்ளீன் பண்ண போகிறேன். இங்கே வந்து மணல் தூசி வந்து ரொம்ப அதிகம். அடிக்கடி நமக்கு வெதர் மாறுறப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்ட் ஸ்டோம்லாம் வரும். அதனால் எல்லா வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டான ஒரு மணல் தூசி வந்து அடிக்கடி படியும். ஸோ அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இந்த விண்டோ மேலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே படிஞ்சிருந்தது. கர்ட்டைன் போடுற அந்த கம்பி அப்புறம் அந்த ஹூக் எல்லாத்துலேயுமே பயங்கர தூசியாக தான் இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணேன். ஒரு வெட் கிளாத் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணினேன். அந்த தூசி எல்லாமே வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும். இது யூபிவிசி விண்டோ, அதனால் கிளாஸ் வந்து ஈஸியாக நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஆனால் அந்த ஃபிட்டிங் அந்த ஒரு டோர் தான் இருக்குது. அந்த ஃபிட்டிங்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா தூசி நல்லா போய் உள்ளே ஃபுல்லாக அடைஞ்சிருந்தது. அதனால் தண்ணி வச்சு வச்சு க்ளீன் பண்ணி அலசி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே எனக்கு ரொம்ப போதும் போதும் ஆகிடுச்சு. ஒரு 1 hour ஆகிடுச்சு இந்த விண்டோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு. விண்டோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ மழை தூரிட்டு வேறு இருக்குது, காற்று பயங்கர சில்லுன்னு இருக்குது. நான் எப்பயுமே வந்து இந்த விண்டோ வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வைக்க மாட்டேன். கர்ட்டைன் மட்டும்தான் நான் ரிமூவ் பண்ணி வைப்பேன். அதனால் வந்து இந்த விண்டோ இப்போ ஓப்பன் பண்ணி இங்கேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஸ்டூல் மேலே தான் ஏறி நின்று விண்டோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். அதனால் எனக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப வியூ ரொம்ப பிடிச்சிருக்கு. காற்று வந்து சில்லு சில்லுன்னு இருக்கு, ஆனால் கீழே விழுந்துருவோமோங்கிற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இங்கே க்ரில் எதுவுமே கிடையாது. நம்ம அப்படி ஓப்பன் பண்ணிட்டோம்னா அப்படியே கீழே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ பசங்களும் இருக்கிறனால நான் அதை அவ்வளவா வந்து ஓபன் பண்ண மாட்டேன். ஸோ இந்த டோரை மட்டும் நான் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த பின்னாடி இருக்கிற தூசியை நான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. நான் எந்த லிக்விடுமே போடல, சும்மா வெட்டான ஒரு கிளாத் வச்சு ஃபுல்லா தூசியை எடுத்துட்டு வந்து அப்புறம் ட்ரையான ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற இடமும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது விண்டோக்கு பக்கத்தில் இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு டைல்ஸ் மாதிரி இருந்தது. அதே ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சு நான் கிளீன் பண்ணிட்டு தண்ணி ஊத்திட்டேன். இங்க சன்ஷேட்லாம் கிடையாது, ஒரு ஃப்ரேம் மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து கொஞ்சம் தூசி நல்லாவே இங்க படிஞ்சிருக்கும். ஸோ நான் அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தேன். பின்னாடி விண்டோ துடைக்கிறப்ப எனக்கே பயமாக இருந்தது. எந்த க்ரில்லும் இல்லை, ஸோ ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டூல் மேலே வேற நிற்கிறோமா. ஸோ நானே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் துடைச்சேன். பசங்களுமே அம்மா பார்த்துமா அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. ஃபுல் விண்டோ திறந்து வச்சோம்னு வச்சுக்கோங்க, பயங்கரமாக காற்று அப்படியே சிவு சிவுன்னு வந்துட்டே இருக்கும். எனக்கு விண்டோவும் பெருசு, கர்ட்டனுமே ரொம்ப பெருசு, நல்லா வெயிட்டாக வேறு இருக்கும். ஸோ காய போகிறதுக்கு எனக்கு இடமெல்லாம் இல்லை, ஏன்னா வின்டர் வேறு, ப்ளஸ் வந்து மழை தூரிகிட்டே இருந்தது. அதனால் நான் வாஷிங் மிஷின்லேருந்து டைரெக்டாக அந்த ஹூக்கில் மாட்டி விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அதிலே வந்து காஞ்சிருச்சு. அந்த கர்ட்டனையும் தூக்கிட்டு பின்னாடி பார்த்துட்டு ஹூக்கில் மாட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு பெரியவன் தான் ஹெல்ப் பண்ணான், அவன் கொஞ்சம் கர்ட்டனை கீழேருந்து பிடிச்சிக்கிட்டான். ஏன்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு அது தெரியவே இல்லை, அதனால ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு வழியாக வந்து ஃபுல்லாக நான் மாட்டி விட்டுட்டேன். மாட்டி விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து கிளாஸ் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கிறனால இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. சன்லைட் வேற வந்திருக்கு. இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். முன்னாடி பார்க்குறப்ப கிளாஸ் எல்லாம் தூசியாக இருந்தனால வியூ வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் லன்ச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் தேங்காய் உடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தேங்காவை வந்து நான் கழுவிடுவேன். ஏன்னா என் கை ரொம்ப சாஃப்ட்டு, கத்தியில் வச்சு அடிக்கிறப்ப சம்டைம்ஸ் வந்து எனக்கு பிளட்டே வந்துடும். அதனால் வந்து நான் கொஞ்சம் அதை நினச்சிட்டு தான் நான் வந்து கத்தியில் வந்து உடப்பேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் தண்ணி இவ்வளோ தான் வந்திருக்கு, நல்லா கரெக்டாக வட்டமாக உடச்சிருக்கேன். தேங்காய் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ இதை நான் அப்படியே வாயில் ஊற்றிப்பேன். இன்றைக்கி லன்ச்சுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ராஜ்மா வந்து காலையிலே ஊற போட்டிருந்தேன். ஸோ ராஜ்மாவில் ஒரு கூட்டு மாதிரி பண்ணிவிட்டு நெய் சாதம் பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதையும் நல்லா வதக்கிட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இன்றைக்கி கீ ரைஸ்க்கும் தேவைப்படும்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் சேர்த்து நான் அரைச்சிட்டேன். ஸோ அதில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்க்கு வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ராஜ்மாவை சேர்த்துருவேன். ராஜ்மாவை அலசி வச்சுருக்கேன், அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 2 seconds வந்து நான் அப்படியே வதக்குவேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வேக வச்சுருவேன்.
இந்த கூட்டுக்கு வந்து நான் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றுவேன். கொஞ்சமாக தேங்காய் போட்டுட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு நான் ஊற்றுவேன். ஃபஸ்ட்டு ராஜ்மா மட்டும் தான் வேகும். வெந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தேங்காவை வந்து நான் அரைச்ச தேங்காய் ஊற்றி ஒரு கொதி விடுவேன். கீ ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறேன். ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். அதை எடுத்து அலசி அதை வந்து நான் ஊற வச்சிட்டேன் ஒரு 20 நிமிஷத்துக்கு. ராஜ்மா வந்து நல்லா வெந்துருச்சு, மசாலாலாம் உள்ளே இறங்கி. இப்போ வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த தேங்காவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கூட்டு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவேன். அதுக்குள்ளே கீ ரைஸ்க்கு வந்து ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கீ ரைஸ்க்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு 4 பச்சை மிளகாவையும் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ராஜ்மா கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீ ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு. எனக்கு வந்து ஒரு குக்கர் குட்டி குக்கரோட கேஸ்கெட் போயிடுச்சு, அதை நான் இன்னும் மாற்றலை. அதனால் வந்து ஒரே குக்கரில் தான் நான் மாற்றி குக் பண்ணிட்டு இருக்கனால கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தான் இதில் தான் நான் கீ ரைஸ் பண்ண போகிறேன். கீ ரைஸ் வந்து நான் நெய்லே பண்ண மாட்டேன், கொஞ்சம் ஆயிலுமே ஆட் பண்ணிக்குவேன். பட்டை கிராம்பு சோம்பு போட்டுலாம் தாளிச்சிட்டு நான் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை புதினா தழை வந்து போட்டுக்கலாம், என்கிட்ட இல்லாதனால நான் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்றிட்டு ரைஸையும் நல்லா போட்டுட்டு அது ஓரளவுக்கு முக்காப்பதம் வந்ததுக்கப்புறம் குக்கர்லேயே நான் தம் போட்டுருவேன். நான் இப்படியே பழகிட்டேன், எனக்கு வந்து அது அடி பிடிக்காது. அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு வந்து சிம்மில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரைஸ் வந்து பொழு பொழுன் இருக்கும், ரொம்ப எனக்கு குழையாது, அதே சமயம் அடியும் பிடிக்காது. ராஜ்மா கூட்டும் கீ ரைஸுமே ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருந்தது. இல்லைன்னா கீ ரைஸ்க்கு வந்து நம்ம சிக்கன் வச்சிருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் கொஞ்சம் காரமாக பண்ணிட்டேன் ராஜ்மா, அதனால் வந்து அந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வீடியோக்காக எடுத்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணேன், பட் சுட சுட இருந்தனால என்னால் எடுக்கவே முடியல. ஏதோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வீடியோக்காக எடுத்து காமிச்சிருக்கேன்.